பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். லூக்கா 23:34. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவர் தொங்க விடப்பட்ட பொழுது இந்த வார்த்தையை அவர் பேசுகிறார். யார் அவரை துன்பப்படுத்தினார்களோ, யார் அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்களோ, யார் அவர் மேல் உமிழ்ந்து காரி துப்பினார்களோ, யார் அவருடைய தாடை மயிரை பிடித்து அவரை அடித்தார்களோ, அவர் கன்னத்திலே அறைந்தார்களோ, அவர்களை பார்த்துதான் இந்த ஆண்டவராகிய இயேசு பிதாவினிடத்தில் இப்படியாக சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிரியமானவர்களே, நாம் அறியாமல் அநேக பாவங்களை நாம் செய்கிறோம். தேவனுக்கு எதிராக நாம் அநேக காரியங்களை செய்து விடுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆனாலும் இந்த ஆண்டவராகிய இயேசு அவர் மன்னிக்கும் தயாளனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராம், நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னித்தேன் என்று சொல்லுகிறார். உங்கள் பாவங்களை நான் நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒருவர் கேட்டபொழுது, என் சகோதரனை நான் எத்தனை முறை மன்னிக்கட்டும் என்று கேட்டபொழுது, அவர் 7 முறையல்ல 70 முறை வேண்டுமென்றாலும் நீ அவனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தவர் தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரங்களையும் மன்னிக்கும்படியாகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். நாமோ அவரை ஒதுக்கி தள்ளினோம். நாமோ அவரை அறியாதவர் போல் நாம் அவரை ஒதுக்கி தள்ளினோம். ஆனால் அவரோ நம் எல்லோருடைய அக்கிரமங்களையும் தம்மேல் விழப்பண்ணினவராய் நம்மை மீட்டெடுத்து நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ் ஃபாதர், ஃபர்கிவ் தம் ஃபார் தே நோ நாட் வாட் தே டூ. லூக் 23:34.